அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தாரஸ்ஸலாம் கேடிஎன்எல். தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் யூனிட் 4 வரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நவ் வி ஆர் கோயிங் டு யூனிட் 5, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், தகவல் அமைப்புகள் என்னன்ட்டு நாம் போன கிளாஸஸில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது வரைபடம் வரைதல், அந்த வரைபடம் வரைந்து அந்த வழிகளை கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி வேஸ் ஷார்ட்டஸ்ட் ரூட்டு அண்ட் லாங்கஸ்ட் ரூட்டு, அந்த மாதிரி மேப் மூலமாக வரைபடம் வரைஞ்சி நாம் என்ன செய்யலாம், நாம் இது பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க பாருங்கள், மேக்கிங் எ மேப் ஆஃப் நோன் ஏரியாஸ். அதாவது மாலாவோட வில்லேஜோட மேப் கொடுத்துருக்காங்க வரைபடம். மாலாவோட கிராமத்தோட வரைபடம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ரிவர் இருக்குது, இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, மாலாவோட ஹவுஸ் இருக்குது, அடுத்தது பூங்கா இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டன், இந்த தோட்டம் இருக்குல்ல, இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹவுஸுக்கு லெஃப்டில் இருக்குது. ரிவர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஹவுஸுக்கு, ரிவர் வந்து பாண்டுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா ரைட் சைடில் இருக்குது. பாண்ட் எங்கே இருக்குது? ரிவருக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. அதுக்கப்புறம் ஹவுஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கார்டனுக்கு ரைட் சைடில் இருக்குது. இது எல்லாமே வலது இடது பக்கத்தை குறிக்கிறதுக்காண்டு நம்ம வரையக்கூடிய வரைபடங்கள். அதை தான் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. பாருங்கள், த கார்டன் இஸ் த லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹவுஸ். கார்டன் இஸ் த லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹவுஸ். ஹவுஸ் இஸ் இன் த ரைட் சைட் ஆஃப் த கார்டன். கார்டனுக்கு வலது புறம் இருக்குது. த ரிவர் இஸ் த ரைட் சைட் ஆஃப் த பாண்ட். ரிவர் வந்து பாண்டுக்கு வலது பக்கம். த பாண்ட் இஸ் த லெஃப்ட் சைடு ஆஃப் த ரிவர். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லொக்கேஷன்ஸ், அதாவது வழித்தடங்களை வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் வேஸ் கொடுத்துருக்கு. திவ்யா என்ன பண்ண போகிறான் அப்படின்னா, அதாவது லைப்ரரிக்கு என்ன செய்ய போகிறான், போகிறதுக்கு விரும்புகிறான். ஸோ அந்த பிக்சர் என்னவெல்லாம் கொடுத்துருக்கோம் பார்க்கலாமா? பாருங்கள், மியூசியம் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்கு? ஃபார்மசி. அடுத்து ஹாஸ்பிட்டல். அடுத்து என்ன கொடுத்துருக்கு? மார்க்கெட் கொடுத்துருக்கு. அடுத்து பார்க் கொடுத்துருக்கு. அடுத்து லைப்ரரி கொடுத்துருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்கு? ஃபேக்ட்ரி கொடுத்துருக்கு. அடுத்து தீயணைப்பு நிலையம், ஃபயர் சர்வீஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த எல்லா இடங்கள்லையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து திவ்யா வந்து தன்னோட வீட்டிலேருந்து லைப்ரரிக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வழியை வந்து போட்டிருக்காங்கோ. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு திவ்யா எங்கே வாரா? ஃபயர் சர்வீஸ்க்கு. அப்புறம் வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா பேங்க் இருக்குது. பேங்கை தாண்டி அதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ், அஞ்சல் நிலையத்தை தாண்டி அதுக்கப்புறமா என்ன செய்கிறா, லைப்ரரிக்கு வாரா. ஸோ இதே மாதிரி நம்ம வேறு ரூட் என்ன செய்யலாம், திவ்யா லைப்ரரிக்கு வருவதற்கு உண்டான ரூட் எல்லாத்தையும் என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். மியூசியம், ஃபார்மசி, ஹாஸ்பிட்டல், மார்க்கெட், பார்க்கு, த லாஸ்ட் ஒன் லைப்ரரி. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், நிறைய ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அங்கே பாருங்கள், இன்னொன்று கேட்டிருக்காங்க, மென்ஷன் டூ பிளேசஸ் பிட்வீன் மியூசியம் அண்டு பார்க். மியூசியம், மியூசியத்துக்கும் பார்க்குக்கும் இடையில் என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குது? மியூசியத்துக்கும் அண்டு பார்க்குக்கும் இடையில் என்னென்ன பிளேசஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? என்ன இருக்குது பார்க்குக்கும் மியூசியத்துக்கு இடையில்? மார்க்கெட் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, அண்ட் மியூசியம் இருக்குது. ஸோ நம்ம என்ன எழுதுகிறோம், ஒன் போட்டு மார்க்கெட் போட்டுக்கோம், செகண்ட் ஹாஸ்பிட்டல், அண்ட் தேர்டு ஒன் மியூசியம்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இது எல்லாமே இந்த மேப் மூலமாக கீழே கேட்கப்பட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் நம்மளோட ஸ்கூலோட வரைபடத்தை வரைய சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பஸ் இருக்குது, பஸ் ஸ்டாண்டுக்கு போகக்கூடிய ரூட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வரையலாமா, ஈஸியாக வரையலாமா? பாருங்க, A to D அண்டு D டு பஸ் ஸ்டாண்ட் வந்துடுது. இது ஒரு ரூட்டு. ஓகேவா? இவங்க ரூட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, A to B, B to C, C to I, I to L, and L to E,
இது ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க. பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு பாருங்கள், ஏ டு பி, பி டு சி, சி டு ஐ, ஐ டு எல், எல் டு இ, இந்த மாதிரி நாம் ஷார்ட்டஸ்ட் ரூட் எது அண்ட் லாங்கஸ்ட் ரூட் எதுன்ட்டு நாம் என்ன செய்கிறோம், கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய வேஸ் வந்து நாம் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் படிநிலையின் படி நாம் என்ன செய்ய போகிறோம், ஒரு நம்பர்ஸ் மூலமாக இது பண்ண போகிறோம். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் டேபிள் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, சிக்ஸில் ஆரம்பிக்க நம்பர்ஸ்க்கு பிங்க் கலர் கொடுங்க, ஃபைவ்ல ஆரம்பிக்கிற நம்பர்ஸ்க்கு எல்லோ கலர் கொடுங்க, நைனில் ஆரம்பிக்கிற நம்பர்ஸ்க்கு ஆரஞ்சு கலர் கொடுங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம சிக்ஸில் ஆரம்பிக்க நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அவங்க சொன்ன கலர் கொடுத்துருக்குறோம், அண்டு நைனில் ஆரம்பிக்க நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், அப்புறம் ஃபைவ்ல ஆரம்பிக்க நம்பர்ஸ் எல்லாமே அவங்க சொல்கிறபடி கலர் பண்ணிவிட்டு முன்னாடி கேட்கப்பட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். பார்க்கலாமா? வாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் கலரிங் அப்சர்வ் த டேபிள் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். கலர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டேபிளை நல்லா புரிஞ்சிக்கிட்டு அந்த அட்டவணையை கீழே கொடுக்கப்பட்ட கோடிட்டேடுகளை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபில் பண்ண போகிறோம். டென் மோர் தேன் 45 இஸ், 45 விட 10 அதிகமாக உள்ள நம்பர் என்ன அப்படின்னா 55. 10 லெஸ் தேன் 45, 45 விட 10 நம்பர் குறைய அப்படின்னா 35. 10 மோர் தேன் 22, 22 விட அதிகமான 10 நம்பர் உள்ளது 32. 10 லெஸ் தேன் 22, 22 விட குறைவான 10 நம்பர் கொண்டது 22. ஸோ இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டு பாருங்கள், ஆக்டிவிட்டி கொடுத்து கம்ப்ளீட் த பிளாங்க்ஸ் ப்ளஸ் 10 இந்த கொடுக்கப்பட்ட சர்க்கிளில் உள்ள நம்பர்ஸோடு ஆட் பண்ணி இந்த சர்க்கிளில் நாம் என்ன செய்கிறோம், ஃபில் பண்ணிக்கிறோம். பாருங்கள், 21 ப்ளஸ் 10 31, 23 ப்ளஸ் 10 33, 25 ப்ளஸ் 10 35, 27 ப்ளஸ் 10 37, 29 ப்ளஸ் 10 39. ஓகேவா? அடுத்து மைனஸ் 10, 10 லெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதே நம்பர் தான், 21, 23, 25, 27 அண்ட் 29. ஸோ 10 குறைச்சி போடணும், 21லேருந்து 10 லெஸ் பண்ணால் 11 போட்டிருக்காங்க, 23லேருந்து 10 லெஸ் பண்ணால் 13, 25லேருந்து 10 லெஸ் பண்ணால் 15, 27லேருந்து 10 லெஸ் பண்ணால் 17, 29லேருந்து 10 லெஸ் பண்ணால் 19. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் போட்டு திவ்யாவோட மேப்பும் அண்டு மாலாவோட மேப்பை நீங்கள் வரைஞ்சிட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இந்த பாக்ஸை மொதல் நீங்கள் வரைகிறீங்க. பாக்ஸை வரைஞ்சதுக்கப்புறமா அதில் உள்ள கலர் பண்ண சொன்ன மாதிரி கலர் பண்ணிக்கிட்டு கீழே உள்ள கம்ப்ளீட் த பிளாங்க்ஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ப்ளஸ் 10 அண்ட் மைனஸ் 10 இந்த மாதிரி சர்க்கிளாக வரைஞ்சி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஃபில் பண்ணிக்கோங்க, நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேம்மா? தேங்க்யூ சில்ட்ரன். இந்த கிளாஸோட செகண்ட் டேர்ம் போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. இங்கே முன்னாடி உள்ள மல்டிப்ளை, மல்டிப்புள் வேஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்டு பேட்டன்ஸ் அண்டு எல்லாமே இன்றைக்கி என்ன செஞ்சுக்கோங்க, திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்கப்பா. தேங்க்யூம்மா.